விஜய் டிவி ரசிகர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஜோதிடர் தர்பார். வழக்கம் போல நம்ம தர்பாருக்கு மூன்று துறை சார்ந்த நம்மளுடைய பிரபலங்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன கருத்துக்கள் அவங்க சொல்ல போறாங்க தெரிஞ்சு காவலா இருக்குல்ல, வாங்க அவங்க கிட்ட பேசலாம். குருஜி ஐயா, இன்னைக்கு வந்து பிப்ரவரி 14 காதலர் தினம் இல்லைங்களா? ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட அமைப்புல ஜாதகம் இருக்கிறவங்க கண்டிப்பா காதலிப்பாங்க, அதுலயும் குறிப்பா யாருக்கெல்லாம் அந்த காதல் கை கூடும்? இந்த காதலுக்கு காரகன் சுக்கிரன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சம்பவம் என்பது ஒரு கிரகத்தோட மட்டும் சம்பந்தப்பட்டதல்ல, கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையினால் நிகழ்த்தப்படுவது. அந்த அடிப்படையில் காதலை தூண்டுபவர் சுக்கிரனாக இருந்தாலும் அந்த காதல் செய்யும் மனத்தை தருபவர் சந்திரன். அர்ப்பணிப்பு உணர்வு உள்ளவனால் மட்டுமே ஒரு வெற்றிகரமான காதலனாக இருக்க முடியும், காதலியாக இருக்க முடியும் என்கின்ற அமைப்பின்படி அந்த அர்ப்பணிப்பு உணர்வுகளையும் திடமான ஒரு நல்ல நெகிழும் மனத்தன்மையையும் கொடுக்கின்ற சந்திரனும் இந்த காதலுக்கு தேவையான, ஆகா உன்ன மாதிரி அழகான ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம், வானத்தில் இருக்கிற சந்திரன் நிலவு எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி உலுக்கி மடியில் கொண்டு வந்து கொட்டிடுவேன் அப்படின்னு பொய் சொல்லக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய புத பகவான் வலுவாக இருந்தார். புதனும் சந்திரனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கும் ஒரு நபர் சிறந்த காதலனாக சிறந்த காதலியாக இருப்பார். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. ஆண்டாளையா, வாசுவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டா? காதல திறனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு இல்லை வந்து உண்மையிலே வந்து நம்மளோட சொந்தத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ணோம், சீக்கிரம் நமக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், ப்ரௌன் கலர் புறா, ரெண்டு புறா ஒன்றோட ஒன்று இருக்கிற மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி புறாவோட ஃபோட்டோவை வீட்டில் ஒட்டி வைங்க. உங்களுடைய ஜோடி வந்து கை கூட்டின உடனே நீங்கள் வந்து அதை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அது அது வந்து உடனே அது வேற ஒரு அந்த ஃபோட்டோவை எடுத்துடணும். ஏன்னா புறாக்கள் ஜோடியை மாற்றக்கூடியது. இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும், ஏன் வெள்ளை கலர் புறா ஒட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால், வெள்ளை கலர் புறாக்கு வந்து ஈகோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ப்ரௌன் கலர் புறாக்கு வந்து ஈகோ கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒட்டி பாருங்கள், இது வந்து சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம அடிக்கடி எதை பார்க்குறோமோ எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறக்கூடிய நிலை வரும் அப்படிங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான உண்மை. சிறப்பாக சொன்னீங்க குருஜி ஐயா. இன்னைக்கு முதல் 4 ராசிக்கான ராசி பலன் பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லும் நாள் என்று, உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுக்கு அடிபணியும், ஆகவே உங்களுடைய எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. தைரியமாக உங்களுடைய எதிரிகளுக்கு ஆகாத சில விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்ப்புகள் இன்றைக்கு உங்களை விட்டு அகலும் நாளாக இது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வேலை செய்யும், பிள்ளைகள் மூலமான தொல்லைகள் அகலும் நாள். பிள்ளைகள் இதுவரைக்கும், அதாவது ஒரு 4 பிள்ளைகள், ஏதோ ஒரு பிள்ளை வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்ச்சிகளை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தால், அந்த பிள்ளையின் மூலமான அந்த மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் அகன்று அந்த பிள்ளையின் மூலமாக மட்டும் சந்தோஷம் கிடைக்கின்ற ஒரு நாள் என்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 4 இடம் ரொம்ப வலுப்பெறுது, 4 இடம் சுபத்துவமாகுது. இதுவரைக்கும் சொந்த வீடு, சொந்த வாகனம் இது போன்ற அமைப்புகள் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடோ அல்லது சொந்த வாகனமோ, ஒரு சிறிய 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் இன்றைக்கு கைகூடி வருகின்றன. கடகராசிக்கு தைரியமும் வீரியமும் மிக அதிகமாக உள்ள நாள். இன்றைக்கு பிரச்சனைகளை சமாளிக்கும் நல்ல தைரியத்தை பெறுவீர்கள். இன்று எதையும் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு அணுகுவீங்க. இந்த காரியத்தை இந்த இடத்துல இப்படி செய்ய முடியும் என்று ஒரு தெளிவான முடிவெடுத்து அதை நீங்கள் 100% வெற்றியுடன் சாதித்து காட்டும் நாள் என்று.